வணக்கம், வெல்கம் டு ஆதி ஸ்ட்ரீம்ஸ். கடந்த சில மாதங்களாக பொன்னியின் செல்வன் கதை காலத்தை பார்த்துட்டு வரும். அந்த வகையில் இன்னைக்கு 36 அத்தியாயம் ஞாபகம் இருக்கிறதா. கடந்த அத்தியாயம் வந்திரவாதி அப்படின்ற அத்தியாயத்தில் நந்தினிக்கும் வந்தியத்தேவனுக்கும் நடக்கிற உரையாடலை பற்றி பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக வாங்க பார்க்கலாம். அந்த லதா மண்டபத்தின் வாசலில் வந்து நந்தினி வந்து நிற்கிறாங்க. 3 தடவை அவங்க கையை தட்டுறாங்க. அவங்க முகத்தில் ஒரு பயம் கலந்த ரேகை இருந்துச்சு. அதுவானு தெரியல, ஆனால் மரத்தில் இருக்கிற அந்த இருள் சூழ்ந்த இடத்துல நிழலும் படிஞ்சிச்சு. ஒரு மாதிரி குழப்பமான சூழ்நிலையிலே நந்தினி இருக்காங்க. அப்போது அவ்வளோ குபீர் இருட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் செடி கொடிகள்லாம் இருக்குது. அவ்வளோ இருள் சூழ்ந்த இடத்துல அந்த மரங்கள் செடி கொடிகளெல்லாம் தள்ளிக்கிட்டு ஒருத்தர் மந்திரவாதி வராரு. அந்த மந்திரவாதி வந்தோடனே நந்தினி தன்னோட இருக்கையில் போய் உட்கார்றாங்க. அப்போது அந்த அழகு முகம் கொஞ்சம் பயம் வந்து தெளிந்து அமைதியாகுது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மந்திரவாதி வந்து அந்த அவர் முகத்துலேயும் அந்த விளக்கின் ஒளிப்படுது. அப்போது அவரை பார்த்தது எங்கேயோ பார்த்த மாதிரி. எங்கள் ஆசிரியர் வந்து நமக்கும் அந்த கதாபாத்திரத்தை நினைவூட்டுறாரு. வந்தியத்தேவனும் மறைஞ்சிருந்து பார்க்குறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா திருப்புறம்பியம் அப்படின்ற இடத்துல நடு ராத்திரியில் எல்லோரும் சேர்ந்து மீட்டிங் போடுவாங்களே, அப்போது தன்னோட பையிலிருந்து பொன் நாணயங்களை கொட்டி கலகலவென்று கொட்டியவன் தான் அது. ஆழ்வார்க்கடியானை கண்ட இடத்தில் உடனே கொன்று விடுங்கள் என்று மற்றவர்கள் கூறிய ரவிதாசன்தான் இவன். வரும்போதே அவன் முகத்தில் கோபம் கொதித்தது. மலர் படுக்கையில் சார்ந்த வடிவமாய் அமர்ந்திருந்த நந்தியை கண்டதும் அவனுடைய பூனை கண்கள் வெறி கணலை வீசின. அவங்கள பார்த்ததும் அவ்வளோ ஆத்திரப்படுறாரு, எதுக்குன்னே தெரியல. இனிமே தான் அதை பற்றி நம்மளுக்கு தெரிய வரும். அப்படி பயங்கர கோபத்தோடு இருக்கிற முகத்தை வந்து நந்தினிக்கும் பார்க்க முடியல. அங்கே இருந்த பலகையில் உட்காந்துக்கிட்டு அவர் ஹைங் கிரீம் ஹஹாம் பகவதி சக்தி சண்டிகேஸ்வரி அப்படின்னு மந்திரங்களை வந்து சொல்ல ஆரம்பித்தார் பயங்கர ஒரு சத்தத்தோட. உடனே வந்து போதும் போதும் நிறுத்து, அந்த பனிப்பெண் வந்து வாசற்படியில் உட்காந்து தூங்கி தொலைச்சிட்டான்னு நினைக்கிறேன், நீ வந்த விஷயத்த சீக்கிரமாக சொல்லு அப்படின்னு நந்தினி சொல்கிறாங்க. அடி பாதகி அப்படின்னு சொல்கிறார். நாகப்பாம்பு சீறுவது போல் அவரோட வார்த்தைகள் இருந்தன. யாரை சொன்னாய் என்று நந்தினி சாந்தமாகவே கேட்டாள். நன்றி கேட்ட நந்தினியை தான், பழுவூர் இளையராணியை தான், உன்னைத்தான் என்று ரவிதாசன் தன் ஒரு கை வீரலால் அவளை சுட்டி காட்டினான். நந்தினி மௌனமாயிருந்தாள். பெண்ணே, நினைவில் வைத்திருக்க வேண்டிய சில சம்பவங்கள் நீ மறந்துட்ட அப்படின்னு. ஏன், நான் என்ன மறந்தேன் அப்படின்னு? உனக்கு ஞாபகப்படுத்த தான் நான் வந்தேன். பழைய கதை இப்போ எதற்கு அப்படின்னு நந்தினி சொல்கிறாள். இப்போ எதற்கு என்றா கேட்டாய்? உனக்கு வந்து உனக்கு இதில் வந்து அவரை தடுப்பதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நந்தினி ஒரு பெருமூச்சு விட்டு விட்டு வேற பக்கம் திரும்பி கொண்டாள். அவர் சொல்கிறத கொஞ்சம் கூட காதில் கேட்கல. ராணி கேள், 3 முன்னால் ஒரு நாள் நடுநிசை வைகை நதி கரையில் உள்ள மயானத்தில் ஒரு சிதை எரிந்து கொண்டிருந்தது. சாஸ்திரபதி புரோகிதர்கள் கொண்டு அந்த ஈமக்கறிகள்லாம் செய்யணும், ஆனால் அங்கே நடத்தலை. காட்டில் காய்ந்து கிடந்த கட்டைகளையும் குச்சிகளையும் இலை சருகளையும் கொண்டு வந்து அச்சிதையை அடக்கினார்கள். மரத்துக்கு பின்னால் மறைத்து வைத்திருந்த ஒரு உடலை கொண்டு வந்து அந்த சிதையில் இட்டார்கள். பிறகு தீ மூட்டினார்கள். காட்டு கட்டையில் தீ நன்றாக பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்தது. அப்போது காட்டு நிழலிலிருந்து உன்னை சிலர் பிடித்து இழுத்து கொண்டு வந்தார்கள். உன் காலையும் கையையும் கட்டி போட்டிருந்தது. உன் வாயில் துணி அடைத்திருந்தது. இன்று அழகாக பூ வைத்து கொண்டு போட்டு கொண்டிருக்கிறாயே, அந்த கூந்தல் விரிந்து தரையில் புரண்டு கொண்டிருந்தது. உன்னை அம்மனிதர்கள் ஜுவாலை விட்டு எரிந்து கொண்டிருந்த சிதையில் உயிரோடு போட்டு கொளுத்திவிட எண்ணியிருந்தார்கள். இன்னும் கொஞ்சம் நீ நன்றாக எரியட்டும் என்று அவர்களின் ஒருவன் சொன்னான். உன்னை அங்கேயே போட்டுவிட்டு அந்த மனிதர்கள் தனித்தனியே ஒரு பயங்கரமான சப்தம் எடுத்து கொண்டார்கள் சபதம் எடுத்து கொண்டார்கள். அதை நீ கேட்டு கொண்டிருந்தாய். உன் வாயை அடைத்திருந்தார்களே தவிர கண்ணையும் கட்டவில்லை, காதையும் அடைக்கவில்லை. ஆகையால் பார்த்து கொண்டும் கேட்டு கொண்டும் இருந்தாய். அவர்கள் அனைவரும் சபதம் கூறி முடித்த பிறகு உன்னை நெருங்கினார்கள். அதுவரை சும்மா இருந்தவள் தன்னோட கையால் ஏதோ ஒரு சைகை செஞ்சு நிறுத்துங்கள் அப்படின்னு நீ சொன்ன. உன் கண்களை உருட்டி விழித்து புருவத்தை திரித்து கஷ்டப்பட்டாய். அவர்களின் ஒருவன், இவன் ஏதோ சொல்ல விரும்புகிறார், சொல்லட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை, நீ எறியட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அவள் என்ன தான் சொல்கிறா அப்படின்னு கேட்கலான்ட்டு உன் வாயிலேருந்து துணி எடுக்க சொன்னோம், ஞாபகம் இருக்கிறதா அப்படின்னு. உடனே நந்தினி மறுமொழி சொல்லவும் இல்லை, அவனை திரும்பி பார்க்கவும் இல்லை. நெஞ்சில் குடிக்கொண்டிருந்த அந்த ஒரு பயம்,
அதாவது இந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது. அதனால் அந்த பயம் வந்து அவங்க மனசுலேயே இருந்துட்டுருக்கு. பெண்ணே, பேச மாட்டாய் என்கிறாய், வேண்டாம், அதையும் நான் சொல்லிவிடுகிறேன். அந்த மனிதர்களைப் போலவே நீயும் பழிவாங்கு விரதம் பூண போவதாக சொன்னாய். நீயும் தானே இந்த பழுவூர் இந்த சோழ வம்சத்தை வந்து அழிக்கணும்னு சபதம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த சபதம்லாம் எங்கே போச்சு? அதனால தானே நம்பி அன்னைக்கு நாங்கள் உங்களை விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நந்தினி சற்று திரும்பி அவனை பார்த்து, ஞாபகம் இருக்கிறாய் என்று கேட்டாயா? நெஞ்சில் அவ்வளவு தீயினால் எழுதியது போல எழுதி வைத்திருக்கிறேன் என்றாள். பின்னர் ஒரு நாள் நாம் எல்லோரும் அகண்ட காவிரி கரையோரமாக காட்டு வழியில் போய்க் கொண்டிருந்தோம். திடீரென்று பின்னால் குதிரை வீரர்கள் வரும் சத்தம் கேட்டது. அவர்கள் போகும் வரையில் நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக காட்டில் ஒளிந்து கொள்ள தீர்மானித்தோம். ஆனால் நீ மட்டும் அத்தீர்மானத்தை மீறி வழியிலே நின்றாய். அந்த வீரர்கள் உன்னை பிடித்து கொண்டார்கள். அவர்களுடைய தலைவனாகிய பழுவேட்டரை உன் கண்டு மயங்கி உன் மூக வலையில் விழுந்தான். அவனை நீ மணந்தாய். என்னை சேர்ந்தவர்கள் எல்லோரும் என்னை நான் ஏமாந்து விட்டதாக எண்ணி இடிந்து கூறி, அதாவது நீ போய் ஏமாந்துட்ட, சோழராம் ராஜ்யத்தை வந்து அழிக்கணும்னு நினச்ச, ஆனால் வந்து அதே ஊர் தலைவரை நீ கல்யாணம் பண்ணி ஏமாந்துட்ட அப்படின்னு நாங்களாம் உன்னை வந்து ரொம்பவே திட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னு. நான் உன்னை விடவில்லை. எப்படியோ ஒரு நாள் உன்னை தனியே பிடித்து கொண்டேன். துரோகியாகிய உன்னை கத்தியால் குத்தி கொன்றுவிட எண்ணினேன். மறுபடியும் நீ உயிர் பிச்சை கேட்டாய். அதனால் உனக்கு நான் உயிர் பிச்சை கொடுத்தேன். இதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்னு ரவிதாசன் கேட்குறாரு. இதெல்லாம் உண்மைதான், யார் இல்லை என்னார்கள். எதற்காக திருப்பி இதையே சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு நந்தினி சொல்கிறான். இல்லை பெண்ணே, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இங்கே என்ன மறந்துட்டியா? இந்த அரண்மனையில் வந்த உடனே இங்கே இருக்கிற அறுசுவை உணவு, ஆடை ஆபரணங்கள், இந்த மாதிரியான சொகுசு வாழ்க்கைக்கு மயங்கி உன்னோட சபதத்தை நீ மறந்துட்ட. அதை ஞாபகப்படுத்த தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன் அப்படின்னு ரவிதாசன் ஒரு மாதிரி பயங்கர கோபத்தோடு சொல்கிறார். சீச்சி, இந்த ஒரு சந்தோஷத்துக்காக, இந்த ஆடை ஆபரணத்துக்காகவா, என்ன இவ்வளோ அற்ப விஷயத்துக்காக போனேன்னு நினச்ச, இதுக்காகவா உயிர் வாழ்கிறேன்? இல்லவே இல்லை. அல்லது வழியில் போகிற வாலிபனுடைய சௌந்தரிய கண்டு மயங்கி விட்டாய் போலும். அதாவது வந்தியத்தேவனை பார்த்து சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. எந்த விஷயத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்காம என் முன்னாடி பழி போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நந்தினி சிறிது துணுக்கம் அடைந்தாள். அதை உடனே சமாளித்து கொண்டு போய் முழு போய் இதெல்லாம் சொல்லும் போது அவளுக்கு வந்தியத்தேவன் மேலே ஒரு மயக்கம் இருந்துச்சு. அதை வந்து கரெக்டாக ரவிதாசன் சொன்னதுனால அமைதியாக இருந்தா உடனே வந்து சுதாரிச்சுக்கிட்டு, இல்லை இல்லை, அதெல்லாம் முழுப்பை, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அது பொய்யானால் நான் இன்று வரப்போவதாக உனக்கு முன்னாடி சொன்னேன். ஏன் நீ பனிப்பெண்ணை அமுச்சு வைக்கல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் அனுப்பி தான் வச்சேன். அவங்க தான் வந்து, அந்த பனிப்பெண் தான் வந்து நீ நினச்சி தவறுதலாக இந்த வந்தியத்தேவனை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. யாருடைய குற்றமாக இருந்தால் என்ன? இன்னும் ஒரு கணத்தில் என் உயிருக்கு ஆபத்து வந்தால் இருக்கும். அந்த வாலிபனை தேடி வந்தவங்க என்ன பிடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே, உனக்கு அது வேண்டியதுதான், என்னை சந்தேகித்த பாவத்துக்கு அது உனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்ணை, சத்தியமாக சொல், அந்த வாலிபனுடைய அழகில் நீ மதிமயங்கி விடவில்லையா? சீச்சி, இது என்ன வார்த்தை? என்ன நீ ஆண் பிள்ளைகளை பார்த்தா அழகில் மயங்கி யாராச்சும் பேசுவார்களா? அப்படிப்பட்ட வெக்கங்கெட்ட பெண்ணா நான் அப்படின்னு ரொம்பவே கோவப்படுறாங்க. அந்த மாதிரி வெறும் அழகு மட்டும் ஒரு ஆண் மகனுக்கு உசித்தம் அல்ல. நிறைய வந்து போர்க்கழுத்தில் தழும்புகள் உடையவன் தான் சிறந்த ஆண் மகன் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றாக சொன்னாய். இதை நீ உண்மையாக சொல்லும் பட்சத்தில் அந்த வாலிபன் வழிப்போக்கன் இங்கே எதற்காக வந்தான்? உன்னமே சொன்னேனே, நீதான் என்று எண்ணி வாசுகி, அதான் பனிப்பெண், வந்து இங்கே அழைச்சிட்டு வந்துட்டான். என்னிடம் கூட நீ கொடுக்காத உன் அதாவது மோதிரத்தை எதுக்கு அவனிடம் கொடுத்தாய் அப்படின்னு. எதுக்கு கொடுத்தேன்னு உனக்கு தெரியுமா? அவன் வந்து ஒரு ஓலையை குந்தவிக்கிட்ட கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாரு. அந்த ஓலையோட பதிலை வந்து திரும்பி எனக்கு வந்து காமிச்சிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மோதிரத்தை தந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ரவிதாசனும், சரி, நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் சரிதான் அப்படின்னு.
இல்லை, உன்னை ராணியாக பெறும் பாக்கியம் பெற்ற பழுவேட்டவர் இந்த உலகம் அறிந்ததாயிற்றே. அதுவும் தவறு. உலகம் அப்படி எண்ணுகிறது. இந்த கிழவரும் அப்படி எண்ணியே ஏமாந்து போகிறார். நீயும் அந்த ஏமாற்றத்துக்கு உள்ளாகிறாய். உண்மையில் பழையாறை உள்ள பெண் புலிக்குட்டி தான் இந்த ராஜ்யத்தை ஆளுகிறாள். எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறீங்க. பழுவேட்டவருக்கு தான் எல்லாமே, எல்லா பவரும் இருக்குது. அதனால் அவளோட ராணியாக இருக்கிறதுனால எனக்கும் எல்லா பவரும் இருக்கும்னு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லோரும் தப்பாக நினச்சிட்ருக்கீங்க. இந்த இளைய ராணிகள் தான் வந்து இங்கே அரசாள்றாங்க. அவங்க சொல்கிறது தான் வந்து எல்லோருமே கேட்குறாங்க அப்படின்னு. ரவிதாசனுடைய முகத்தில் வியப்பும் மரியாதையும் உரிய அறிகுறிகள் தென்பட்டன. நீ பெரிய கைகாரி தான், சந்தேகமில்லை. ஆனால் இதெல்லாம் உன்னை என்பது என்ன நிச்சயம்? உன்னை எப்படி நம்புவது என்றார். உடனே அந்த வாலிபனை உன்னிடம் ஒப்புவிக்கிறேன். நீயே அவனை சுரங்க வழியில் கோட்டைக்கு வெளியே அழைத்து கொண்டு போ. கண்ணை கட்டி அழைத்து கொண்டு போ. பழையாறைக்கு அருகில் சென்று காத்திரு. குந்தவை கொடுக்கும் மறு ஓலையுடன் இங்கே அவனை மீண்டும் அழைத்து கொண்டு வா. அவன் தப்பித்து கொள்ள பார்த்தால், உன்னை ஏமாற்ற பார்த்தாலும் உடனே கொன்றுவிடு என்றாள் நந்தினி. சரி, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையே வச்சுப்போம். அந்த ஆண்மகனை பார்த்து நீ மயங்கலை. இப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் நீ சொல்கிற மாதிரி பழுவேட்டவரோட ராஜ்யம் இங்கே நடக்கலை. குந்தவை இந்த மாதிரி இளையராணிகளோட ராஜ்யம் தான் நடக்குது. அதனால் அவங்க என்ன மறுமொழி சொல்கிறாங்கன்னு தெரியறதுக்காக தான் நீ மோதிரம் கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்கிற. சரி, நான் இதை நம்புகிறேன். ஆனால் நீயாச்சு அவனாச்சு எப்படின்னா போங்க அப்படின்னு ரவிதாசன் சொல்கிறாரு. சரி, இதெல்லாம் விடு. வந்த காரியம் என்ன சொல்லு, அதை முதல்ல சொல்லாமல் இவ்வளோ நிறைய இதுக்கு பேசிகிட்ருக்க அப்படின்னு நந்தினி சொல்கிறாங்க. உடனே வந்து சொல்கிறாரு, காஞ்சிக்கும் இலங்கைக்கும் ஆட்கள் போக ஏற்பாடு ஆகிவிட்டது. அதாவது சோழ ராஜ்யத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அழிக்கணும்னு பிளான் பண்ணுறதுனால ஆட்களை அனுப்புகிறாங்க. ஸோ அந்த ஆட்களுக்கு தேவையான காசு வேணும். ஏன்னா வந்து இப்போ எப்படி இந்தியன் கரன்சி வந்து வெளியே வெளிநாட்டுக்கு போனால் நம்மளுக்கு செல்லாதோ, அதே மாதிரி இலங்கைக்குன்னு அப்போது ஒரு நாணயங்கள் இருந்துச்சு. அந்த நாணயங்கள் பெறுவதற்காக தான் ரவிதாசன் நந்தினியை பார்க்க வர்றாரு. உடனே இதை முன்னாடியே சொல்லக்கூடாதா, இதுக்கு இவ்வளோ கதை பேசினியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இருக்கைக்கு கீழே ஒரு பையை எடுக்கிறாங்க. அந்த பையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இலங்கை நாணயங்கள் இருக்குது. அதை எடுத்து அவங்க கையில் கொடுக்குறாங்க. உடனே அதை வாங்கிட்டு ரவிதாசன், எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, சின்ன பழுவேட்டவர்களோட ஆட்கள் வருவாங்க, அதனால் நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு. உடனே அந்த லதா மண்டபத்தின் இருள் சூழ்ந்த அந்த மாளிகைக்கு கிட்ட போகிறாங்க. நந்தினி அங்கே லேசாக கையை தட்டி வந்து தேவனை கூப்பிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அங்கே போகிறாங்க. ஆனால் அங்கே வந்து எந்த சப்தமும் இல்லை, அங்கே வந்தியத்தேவன் இல்லை. நாலா பக்கமும் சூழ்ந்து பார்க்குறாங்க. ஆனால் வந்து எங்கேயுமே வந்தியத்தேவன் இல்லை. இதோட இந்த அத்தியாயம் முடியுது. ரொம்பவே சுவாரஸ்யமாக நகர்ந்துட்டுருக்க இந்த பொன்னியின் செல்வன் கதைக்களத்தை நிச்சயமாக கேளுங்க. உங்களோட ஆதரவு தொடர்ந்து கொடுங்க. இது ஆதிஸ்டன் சம்திங் டிஃப்ரெண்ட். லுக் ஃபார் பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் போஸ்ட் பண்ணுங்கள். ஹாவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.